இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆன் தி சர்ஃபேசஸ். அதாவது ஒரு சர்ஃபேஸ் ஒரு லிக்யூட் உள்ள சப்மர்ஜாக இருக்கும்போது ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ், அதாவது இந்த ஃப்ளூயிட் வந்து ஸ்டாட்டிக் கண்டிஷனில் இருக்கிறப்போ அந்த ஃப்ளூயிட் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக வி ஆர் கோயிங் டு சி டோட்டல் ப்ரெஷர் அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். டோட்டல் ப்ரெஷர் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃப்ளூயிட் வந்து அந்த சர்ஃபேஸ் மேலே அப்ளை பண்ணுற மொத்த ப்ரெஷரோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ எடுத்துக்கலாம், ஒரு ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஒரு வெர்டிக்கல் சர்ஃபேஸ், அது வந்து ஃப்ளூயிட் உள்ளே வந்து சப்மர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துருக்கலாம், சரிங்களா? இதுதான் அந்த வெர்டிக்கல் சர்ஃபேஸ். ஒரு இர்ரெகுலர் ஷேப் எடுத்திருக்கேன், அதோட வித் என்ன அப்படின்னா பி, அதோட டோட்டல் ஹைட் என்ன அப்படின்னா ஹச். இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் வியூ, சரிங்களா? அதோட சைட் வியூ வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ டோட்டல் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பிளேட் சர்ஃபேஸுக்கு பெர்பன்டிகுலராக என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். இதான் வந்து அந்த பிளேட்டோட சைட் வியூ. இந்த பிளேட்டோட சைட் வியூக்கு ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, 90 டிகிரி பெர்பன்டிகுலராக இருக்கு, அது சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இருக்கு. ஸோ டோட்டல் ப்ரெஷர் தான் என்ன அப்படின்னா, த ஃபோர்ஸ் பை த லிக்யூட் அந்த சர்ஃபேஸ் வென் த ஃப்ளூயிட் கம்ஸ் டு கான்டாக்ட் வித் த சர்ஃபேஸ். ஃப்ளூயிட் வந்து சர்ஃபேஸ் கூட காண்டாக்டில் வரும்போது ஃப்ளூயிட் அப்ளை பண்ணுற ப்ரெஷர் தான் என்ன அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சர்ஃபேஸுக்கு பெர்பன்டிகுலராக நார்மலாக இருக்கும், சரிங்களா? நார்மல் அப்படின்னா பெர்பன்டிகுலர். அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர், சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னா, இந்த அப்ளை பண்ணுற டோட்டல் ப்ரெஷரும் இந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு பாயிண்ட்டில் தான் போய் என்ன அப்படின்னா ஆக்ட் ஆகும். அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர். அதோட பொசிஷன் என்ன ஃப்ரம் தி லெவல் ஆஃப் த வாட்டர் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நவ் வி ஆர் கன்சிடரிங் தி இர்ரெகுலர் ஷேப். ஒரு சர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதோட வித் என்ன அப்படின்னா பி, சரிங்களா? தென் ஜிங்கிறது என்ன அப்படின்னா சென்ட்ரா கிராவிட்டி பாயிண்ட். அந்த சென்ட்ரா கிராவிட்டி பாயிண்ட்டுக்கும் வாட்டர் லெவலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஹச் பார். தென் பிங்கிறது என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர், அந்த பாயிண்ட்டில் தான் டோட்டல் ப்ரெஷருமே என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட்டுக்கும் வாட்டர் லெவலுக்கும் உள்ள ஹைட் என்ன அப்படின்னா ஹைட் ஸ்டார், ஹச் ஸ்டார், சரிங்களா? தென் இந்த சர்ஃபேஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் எடுத்துக்கிறேன், அதாவது டிஹெச் ஹைட் உள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மட்டும் எடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா, ஒரு பெரிய சர்ஃபேஸில் ஒரு சின்னோண்டு எலமெண்ட்டு மட்டும் எடுத்து அதுக்கான ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து டெரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது எல் சர்ஃபேஸில் உள்ள எல்லா போர்ஷனுக்கும் எல்லா சர்ஃபேஸ்க்கும் என்ன இருக்கும் அப்படின்னா காமனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம், ஒரு அதாவது ஒரு உறுப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்கல்ல, ஒரு சோறு வெந்துருந்துச்சு அப்படின்னா டோட்டல் பானையில் உள்ள சோறுமே வெந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த பெரிய சர்ஃபேஸில் ஒரு சின்ன ஏரியாவை மட்டும், அதாவது டிஏ அப்படிங்கிற ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் ப்ராப்பர்ட்டி டோட்டல் ப்ரெஷர் சென்டர் ஆஃப் ப்ரெஷர்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அது என்ன இருக்கும், அந்த டோட்டல் சர்ஃபேஸ்க்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? ஸோ அந்த சின்ன ஸ்ட்ரிப்போட ஹைட் என்ன அப்படின்னா டிஹெச், அதோட ஏரியா என்ன அப்படின்னா டிஏ. ஓகே, தென் இதில் யூஸ் பண்ணுற நொட்டேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது டோட்டல் ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ், ஹச் டேஷுங்கிறது என்ன அப்படின்னா ஜிக்கும் வாட்டர் லெவலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஹச் பார், தென் ஜிங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, பிங்கிறது சென்டர் ஆஃப் ப்ரெஷர், ஹச் ஸ்டாருங்கிறது என்ன அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வாட்டர் லெவல், அதுதான் என்ன அப்படின்னா ஹச் ஸ்டார். இப்போது நம்ம டோட்டல் ப்ரெஷர் அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷரை எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டோட்டல் ப்ரெஷர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணும், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ் எஃப், சரிங்களா? நார்மலாக ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ப்ரெஷர் தெரிஞ்சு போச்சு, ஏரியா தெரிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், அதை வச்சு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ரெஷர் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ப்ரெஷர், அதாவது ஃப்ளூயிட் வந்து இந்த ஹைட்டில் வந்து இருக்குது, அப்போது அந்த ஃப்ளூயிட் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸாக என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ப்ரெஷர். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ரோ ஜி ஹெச். ஸோ ஃப்ளூயிட் ப்ரெஷர் வந்து சர்ஃபேஸ் மேலே அப்ளை பண்ணுற ப்ரெஷரோட வேல்யூ ரோ ஜி ஹெச். தென் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய சர்ஃபேஸில் ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன். அந்த சின்ன போர்ஷனோட ஏரியா என்ன அப்படின்னா டிஏ, அதாவது வித் இன்டு ஹைட். வித் என்ன அப்படின்னா பி, ஹைட் என்ன அப்படின்னா டிஹெச், அதான் வந்து என்ன சின்ன ஏரியா. ஸோ இந்த பிங்கிற ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெரிய சர்ஃபேஸில் ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும் அப்ளை ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் கன்சிடர் பண்ணியிருக்கேன். டோட்டலாக அப்ளை ஆகுது, அந்த சின்ன ஏரியாவை மட்டும் கன்சிடர் பண்ணி நான் டெரைவ் பண்ண போகிறேன். ஸோ அந்த சின்ன ஏரியாவில் அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டிஎஃப், ப்ரெஷர் இன்ட்டு தட் ஏரியா டிஏ. ஸோ எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸு, சரிங்களா? அதில் கொஞ்சோண்டு அமௌண்ட் மட்டும் அந்த சின்ன ஏரியாவில் அப்ளை ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா ப்ரெஷர் இன்ட்டு அந்த பர்டிகுலர் ஏரியா டிஏ.
ஓகே. இப்போ இதுக்கான ஃபார்முலா இதை நம்ம சைடில் எழுதியிருக்கோம், தட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. இப்போ நான் இதை இன்டகிரேட் பண்ணுறேன். இப்போ இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச், ரோ ஜி ஹெச். தென் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியாக்கான ஃபார்முலா வித் இன்ட்டு ஹைட் டிஹெச். ஸோ இதான் இதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கேன், இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். ஏன் இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சின்ன எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கீங்க, ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ்க்கும் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி ஹவ் டு மேக் அ இன்டகிரேஷன். அந்த இன்டகிரேஷன் வந்து ஜீரோலேருந்து ஹச் வரைக்கும், அதாவது ஜீரோவில் ஆரம்பித்து டோட்டல் ஹைட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணுறப்போ ரோ ஜி ஹச் அப்படிங்கிறது ப்ரெஷரோட ஃபார்முலா, பி இன்ட்டு டிஹெச் அப்படிங்கிறது ஏரியாவோட ஃபார்முலா. இதில் ரோ டென்சிட்டி, ஜிங்கிறது கிராவிட்டி, ரெண்டுமே என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட், அதை என்ன பண்ணிடலாம் வெளியெடுத்துடலாம் சரிங்களா. தென் உள்ள இன்டகிரேஷனுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னா இன்டகிரேஷனுக்கு உள்ள ஹைட் ஹைட் வேல்யூ பி வித் வேல்யூ டிஹெச். இதில் ஹைட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஹைட்டுங்கிறது நீங்கள் எந்த எலமெண்ட்டை எடுத்திருக்கீங்களோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த சின்ன எலமெண்ட் எடுத்திருக்கேன். இந்த எலமெண்ட் வாட்டர் லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அதை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் அப்ளை ஆகும். அதாவது ஹைட்டு ரொம்ப ஆழத்தில் இருந்தது அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகும், மட்டத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாகும். ஏன்னா எவ்வளோ ஹைட்டுங்கிறத பொறுத்து தான் ப்ரெஷர் அப்ளை பண்ணுற லெவல் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த வாட்டர் லெவல்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ண அந்த சின்ன ஸ்ட்ரிப்போட ஹைட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஹச்சு. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஃபார்ம்லலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஓகே, இப்போ யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் இந்த இன்டகிரேஷன் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இன்டகிரேஷனுக்கு வெளியே ரோவும் ஜியும் வெளியே போயிருச்சு அப்படின்னா அது ரெண்டும் கான்ஸ்டன்ட். இன்டகிரேஷனுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஹச் பி டிஹெச் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், கான்ஸ்டன்ட் கிடையாது. இதில் பி இன்ட்டு டிஹெச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா தானே, அந்த ஏரியாவை நான் ஏரியாவை அப்படியே வச்சுக்கிறேன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாமல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஹச் இன்ட்டு டிஏ, ஹச் இன்ட்டு டிஏ அப்படின்னா என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னு அர்த்தம். ஹச் இன்ட்டு டிஏங்கிறது என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஏரியா, ஒரு ஏரியாவுக்கு மொமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னா ஹச் டிஏ. இது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் யூனிட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ஃபேசஸ் அதில் வந்து படிச்சிருப்பீங்க சரிங்களா. மொமெண்ட் ஆஃப் ஏரியா, ஓகே ஃபைன். தென் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி ஹச் டிஏ அப்படின்ட்டுருக்கு. இப்போ இதை ஹோல் சர்ஃபேஸ்க்கு எடுத்தா இது என்ன அப்படின்னா ஒரு சின்ன எலமெண்ட்டுக்கு தான், ஏங்கிறது என்ன அப்படின்னா சின்ன எலமெண்ட்டோட ஏரியா, ஹச்சுங்கிறது என்ன அப்படின்னா அந்த சின்ன எலமெண்ட் இருக்க டிஸ்டன்ஸ். இதே மொத்த சர்ஃபேஸ்க்கும் எடுத்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இதான் வந்து அந்த மொத்த சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த மொத்த சர்ஃபேஸில் ஒரு சின்னோண்டு எலமெண்ட் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எடுத்திருக்கீங்க, அந்த எலமெண்ட் இருக்க டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஹைட்டு. இதே நீங்கள் டோட்டல் சர்ஃபேஸையும் கன்சிடர் பண்ண போனீங்க அப்படின்னா எந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பீங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இப்போ வாட்டரோட மட்டத்துக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் உள்ள தூரம் என்ன அப்படின்னா ஹச் பார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹச்சுக்கு பதிலாக ஹச் பாரை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, ஏன்னா நீங்கள் டோட்டல் சர்ஃபேஸுக்கு பார்க்குறீங்க. தென் டிஏங்கிறது அந்த சர்ஃபேஸ் சின்ன சர்ஃபேஸோட ஏரியா, அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது கேபிட்டல் ஏ அப்படின்னு போட்டுக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா, ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஹச் பார் இன்ட்டு ஏ சரிங்களா. ஹச் பாருங்கிறது என்ன அப்படின்னா வாட்டர் லெவலுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ். ஏங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதான் வந்து டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா, ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஹச் பார் இன்ட்டு ஏ. தென் இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர், அதாவது மொத்த டோட்டல் ப்ரெஷரும் ஒரு பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகுது, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. அதாவது இப்போ ஜி இங்கே இருக்கு அப்படின்னா இதுதான் அந்த பாயிண்ட் பி, பிங்கிற பாயிண்ட்ல என்ன ஆகுது டோட்டல் ப்ரெஷரும் போய் ஆக்ட் ஆகுது, அந்த பாயிண்ட்டோட பொசிஷனை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் சரிங்களா. தென் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கண்டுபிடிச்ச ஃபோர்ஸுக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் போடுறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, அதாவது இதுதான் வந்து அந்த பிங்கிற பாயிண்ட் சரிங்களா, இது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட். இந்த பிங்கிற பாயிண்ட்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸும் போய் அப்ளை ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. இப்போ வாட்டர் லெவல்லேருந்து அதுக்கு மொமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். வாட்டர் லெவல்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஹச் ஸ்டார். இந்த ஹச் ஸ்டார் என்னங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இது எஃப் இன்ட்டு ஹச் ஸ்டார்ங்கிறது எப்படி கொண்டு வந்தோம், மொமெண்ட் எடுத்திருக்கோம் அவ்வளோதான். வாட்டர் லெவல்லேருந்து எந்த பாயிண்டில் டோட்டல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுமோ அந்த பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் எடுத்திருக்கோம். ஓகே, மொமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஹச் ஸ்டார். எங்கேருந்து, வாட்டரோட லெவல்ல இருந்து. ஓகே ஃபைன்.
இப்போ இது வந்து என்ன அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ். இதே வந்து அந்த சின்ன ஸ்ட்ரிப்புக்குள்ள ஃபோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அந்த சின்ன ஸ்ட்ரிப்ல அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் அந்த சின்ன ஸ்ட்ரிப்போட தூரம் எங்கிருந்து வாட்டர் லெவல்ல இருந்து அப்படிதானே, வாட்டர் லெவல்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா ஹச் தூரத்துல அந்த சின்ன ஸ்ட்ரிப் இருக்கு. அந்த சின்ன ஸ்ட்ரிப்பை மட்டும் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அந்த சின்ன ஸ்ட்ரிப்ல அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டிஎஃப். அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா ஹச் தூரத்துல இருக்கு. ஸோ டிஎஃப்ல மொமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா வேல்யூ டிஎஃப் இன்ட்டு ஹச். இதுக்கு நமக்கு வேல்யூ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படிதானே. டிஎஃபோட வேல்யூ என்ன அப்படின்னா டிஎஃபோட வேல்யூ ரோஜி இன்டகிரேஷன் ஆஃப் ஹச் பி டிஹெச். அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீழே சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த சப்ஸ்டிட் பண்ணியாச்சு இன்ட்டு என்ன அப்படின்னா இந்த ஹச் எந்த தூரத்துல வந்து ஸ்ட்ரிப் இருக்கோ அந்த தூரம் சரிங்களா. இப்போ உள்ள ஒரு ஹச் இருக்கு வெளியே ஒரு ஹச் இருக்கு ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஹச் ஸ்கொயர் ஆயிரும் சரிங்களா. ஸோ எஃப் இன்ட்டு ஹச் ஸ்டார் இஸ் ஈக்வல் டு இன்டகிரேஷன் ஆஃப். இப்போ வெறும் டிஎஃப்க்கு மட்டும் பார்த்துருக்கீங்க, எதுக்கு மொமெண்ட் ஆஃப் டிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷன் வராது. அதே ஹோல் சர்ஃபேஸ்க்கு பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க, அதாவது மொமெண்ட் ஆஃப் எஃப்க்கு பார்க்கும்போது இன்டகிரேஷன் போட்டுருவீங்க. இன்டகிரேஷன் போட்டப்போ அப்படின்னா ரோஜி ரெண்டு ஹச் இருக்கு ரெண்டு ஹச்சும் சேர்ந்து என்ன ஆயிரும் ஹச் ஸ்கொயர் ஆயிரும். தென் பிடிஹெச் ரோஜிங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். தென் உள்ள என்ன இருக்கு அப்படின்னா பி ஹச் ஸ்கொயர் டிஹெச் இருக்கு. பியும் டிஹெச்சும் என்னது அப்படின்னா ஏரியா. ஏன்னா ஏரியா இஸ் ஈக்வல் டு டிஏ இஸ் ஈக்வல் டு பி இன்ட்டு டிஹெச். ஸோ பி இன்ட்டு டிஹெச்சுக்கு பதில் என்ன போட்டுடலாம் ஏரியா டிஏ வேல்யூவோ போட்டுடலாம். இப்போ ஹச் ஸ்கொயர் டிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சரிங்களா. அதாவது நல்லா கவனிச்சுக்கணும், ஹச்டிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஏரியா சரிங்களா. ஹச் ஸ்கொயர் டிஏ அப்படின்னா என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ஃபேசஸ் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் படிச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே, இப்போ நான் இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த மொத்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ ஐ நாட் அப்படின்னு போடுறேன். ஐ நாட்னா என்ன அப்படின்னா லைக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த பேரலல் லைன் ஆஃப் ஆக்சிஸ். ஒரு ஆக்சிஸ்ங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக பாஸ் ஆகுது, அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிஸ். அதுக்கு பேரலாக ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது எது வழியாக அப்படின்னா பி வழியா. இதில் உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் என்ன அப்படின்னா ஐ நாட். ஜி வழியாக பாஸ் ஆகுற ஆக்சிஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஜி. இதே இன்னொரு பாயிண்ட் அதுக்கு பேரலாக பாஸ் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா ஐ நாட். ஸோ இப்போ நான் ஐ நாட் ஏன் அப்படின்னா அது வந்து என்ன இருக்குது ஸ்ட்ரிப் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ நாட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ரெண்டை ஈக்குவேட் பண்ணுறேன். எப்படி ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா எஃப் இன்ட்டு ஹச் ஸ்டார், இந்த பக்கம் வந்து ரோஜி ஐ நாட். எஃப்க்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். எஃப் இஸ் ஈக்வல் டு ரோஜி ஹச் பார் ஏ அப்படின்னு சொல்லி போன ஸ்டெப்ல டோட்டல் ப்ரெஷருக்கு என்ன பண்ணோம் வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். அதை சப்ஸ்டிட் பண்றேன். பண்ணதுக்கப்புறம் ரோ அண்ட் ஜி என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிட்டு மீட்டி ஹச் டேஷ் ஏ ஹச் ஸ்டார் ஐ நாட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஹச் ஸ்டார் தான் நமக்கு தேவை, அதை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் சைடு கொண்டு போயிடலாம். இது இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, அப்போ இந்த பக்கம் வந்து போன என்ன டிவிஷன் ஆயிரும் சரிங்களா. ஸோ ஹச் ஸ்டார் இஸ் ஈக்வல் டு ஐ நாட் டிவைடட் பை ஏ ஹச் பார். இதுல ஐ நாட்டுங்கிறது என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஆக்சிஸ், ஏதோ ஒரு ஆக்சிஸ் அப்படிதானே. இதே சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு பார்க்கும்போது பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்படின்னு சொல்லி நம்ம மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். அதாவது ஏதாவது ஒரு லைன் பேரலல் லைன்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அப்படிதான் படிச்சிருக்கோம். ஸோ ஐ நாட் இஸ் ஈக்வல் டு ஐஜி பிளஸ் ஏ ஹச் ஸ்கொயர். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹச் ஸ்டார் வேலை என்ன வரும் அப்படின்னா ஐஜி டிவைட் பை ஏ ஹச் பார் பிளஸ் ஹச் பார் அப்படின்னு கிடைக்கும். அதாவது ஐ நாட்டுக்கு பதிலாக என்ன பண்றீங்க ஐஜி பிளஸ் ஏ ஹச் ஸ்கொயரை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்றீங்க. தென் இதை ரெண்டு டைமா பிரிச்சுக்கிறோம். பிரிச்சதுக்கு அப்புறம் ஐஜி பை ஏ ஹச் பார் ஒன்று கிடைக்கும், அப்புறம் ஏ ஹச் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஹச் ஏ ஏ என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஹச் ஹச் கேன்சல் ஆகி மேலே ஒரே ஒரு ஹச் மட்டும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஃபார்முலா ஃபார் தி பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஸோ இந்த டெரிவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இஃப் யூ நோ ஹவு டு இன்டகிரேட் த திங்ஸ் அண்ட் ஹவு டு ரைட் தி மொமெண்ட் ஃபார்முலா தென் த டெரிவேஷன் வில் பி ஈஸி. ஸோ இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் வாட்டர் ஃப்ளூயிடுக்கு வெர்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா ஜிங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும் வேற வேற ஹைட்ல இருக்கும். எப்போ இந்த பிளேட் வந்து வெர்டிக்கலாக இருந்தது அப்படின்னா ஜிங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும் வேற வேற பொசிஷன்ல இருக்கும்.
இதே இந்த பிளேட் வந்து ஹரிசாண்டலா இருக்குது அப்படின்னா, ஜி இருக்கு பி இருக்கு அப்படின்னா ரெண்டுமே வாட்டர் லெவல் வந்து ஒரே மட்டத்தில் தான் இருக்கும். அதாவது ஹச் பார் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்டார், அவ்வளவுதான். ஸோ நீங்க ஹச் ஸ்டார் கண்டுபிடிக்க என்ன பண்ணா, உங்களுக்கு ஹச் பார் தெரிஞ்சாலே போதும், அதுதான் ஹச் ஸ்டார். இது எப்போ, வென் த சர்ஃபேஸ் இஸ் ஹரிசாண்டலி சப்மர்ஜ்டு இன்சைட் த லிக்யூட். வெர்டிகலா சப்மர்ஜ் ஆயிருந்தது அப்படினா ரெண்டே செப்பரேட்டா கண்டுபிடிச்சாகணும். ஹரிசாண்டலா சப்மர்ஜ் ஆயிருக்கப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹச் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஹச் பார் டைரக்டா எடுத்துக்கலாம், சரிங்களா? இதுக்கு தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின், இந்த டேர்ம் வந்து அடிக்கடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கேட்டு இருப்பாங்க. ஓகே ஃபைன். தென் இந்த டேபிள் காலம் என்ன அப்படின்னா, வேரியஸ் சர்ஃபேஸஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா, அதாவது ஒரு ரெக்டாங்கிளுக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ட்ரையாங்கிளுக்கு என்ன, செமி சர்க்கிள், குவார்டர் சர்க்கிள், தென் இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்ட்ராய்டு ஃபார்முலாவை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கணும். மெக்கானிக்ஸ்லேயே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பட் இந்த டாபிக் வர்றப்போ இது கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டோட்டல் ப்ரெஷர் அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த ப்ராப்ளம். லெட் மீ ரீட் த ப்ராப்ளம் நவ. டிட்டர்மைன் தி டோட்டல் ப்ரெஷர் ஆன் சர்க்குலர் பிளேட் ஆஃப் டயாமீட்டர் 1.5 meter விச் இஸ் பிளேஸ்டு வெர்டிக்கலி இன் த வாட்டர். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் பிளேட் 1.5 meter டயாமீட்டர் உள்ள ஒரு சர்க்குலர் பிளேட்டை வந்து ஒரு வாட்டர் உள்ள சப்மர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, வேர்ட்டிக்கலாக சப்மர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. வாட்டர் லெவல் ஹரிசாண்டலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிளேட்டை வந்து சப்மர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டோட்டல் ப்ரெஷரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சப்மர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன் சச் அ வே தட் தி சென்டர் ஆஃப் த பிளேட் இஸ் 3 meter பிலோ தி ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ஃப்ரீ சர்ஃபேஸ்ங்கிறது என்ன பண்ணுறா, வாட்டர் லெவல். ஸோ இதான் அந்த சர்க்குலர் பிளேட். சர்க்குலர் பிளேட்டோட சென்டர் வழியாக தான் சென்டர் கிராவிட்டி இருக்கும், அப்படிதான் ஞாபகம் இருக்கா? சர்க்கிளுக்கு சென்டர் வழியாக சென்டர் கிராவிட்டி பாஸ் ஆகும். இதே ரெக்டாங்கிளுக்கு டயகனலாக பண்ணிங்க அப்படின்னா அந்த சென்டர் வழியாக சென்டர் கிராவிட்டி இருக்கும். ஸோ சென்டர் கிராவிட்டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சர்க்கிளுக்கு சென்டர்லேயே இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஸோ சர்க்கிளோட சென்டர் வாட்டர் லெவல்லேருந்து 3 meter தள்ளி இருக்க மாதிரி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் தி பொசிஷன் ஆஃப் தி சென்டர் ஆஃப் ப்ரெஷரையும் கேட்டிருக்காங்க. டோட்டல் ப்ரெஷரும் கேட்டிருக்காங்க, சென்டர் ஆஃப் ப்ரெஷரோட பொசிஷன் என்ன, ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டோட்டல் ப்ரெஷர் ஃபைன் பண்ணலாம். எனக்கு டோட்டல் ப்ரெஷருக்கான ஃபார்முலா தெரியும். டோட்டல் ப்ரெஷர் எஃப் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி ஏ ஹச் பார். ரோனா என்ன அப்படின்னா டென்சிட்டி, ஜிங்கிறது என்ன அப்படின்னா கிராவிட்டி, ஏங்கிறது என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா, ஹச் பாருங்கிறது என்ன அப்படின்னா வாட்டர் லெவலுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட்டுக்கும் உள்ள தூரம். இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட், அதுக்கும் வாட்டர் லெவலுக்கும் உள்ள தூரம் அது என்ன அப்படின்னா ஹச் பார், அப்படிதானே? அது வந்து சம்லே கொடுத்துருக்காங்க, சென்டர் வந்து 3 meter தள்ளி இருக்குது, அதாவது வாட்டர் லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹச் பார் 3 meter அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ டைரக்ட் சப்டிவிஷன் தான். டென்சிட்டிங்கிறது வாட்டரோட டென்சிட்டி. சம்மில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வாட்டர் அப்படின்னு மீன் பண்ணிட்டாங்க. ஸோ வாட்டரோட டென்சிட்டி, வேறு ஏதாவது லிக்யூடாக இருந்தது அப்படின்னா அவங்க டென்சிட்டி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. வாட்டர் டென்சிட்டி நமக்கு தெரியணும், 1000 kg/m³. தென் கிராவிட்டி வேல்யூ 9.81 m/s². ஏரியா வந்து சர்க்கிள் அப்படிங்கிறதுனால π/4d². இது ரெக்டாங்கிளாக இருந்தால் b×h இருக்கும், ட்ரையாங்கிளாக இருந்தால் ½ bh இருக்கும். ஸோ எந்த சர்ஃபேஸோ அதுக்கான ஏரியா ஃபார்முலாவை போட்டு ஏரியாவை என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். இதில் டயமீட்டர் வந்து சம்மில் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1.5 meter. 1.5 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஏரியா என்ன கிடைக்குது, 1.767 m². ஸோ ரோக்கு பதிலாக 1000 சப்ஸ்டிட் பண்ணுறேன், தென் ஜிக்கு பதிலாக 9.81, ஏக்கு பதிலாக 1.767, ஹச் பாருக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டோட்டல் ப்ரெஷருக்கான வேல்யூ கிடைக்குது. டோட்டல் ப்ரெஷருக்கான வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 52,002.81 newton, அதாவது 5.2 இல்லை 52 kN அப்படி வச்சுக்கலாம். 52,002.81 newton அல்லது 52 kN அப்படி கூட வச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் தி சென்டர் கண்டுபிடிக்கணும், அதாவது எந்த பாயிண்டில் டோட்டல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் தான் என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் ப்ரெஷரும் ஆக்ட் ஆகுது, டோட்டல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. அதோட தூரம் வாட்டர் லெவல்லேருந்து எவ்வளோ, அதாவது ஹச் ஸ்டார் எவ்வளோ அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும், சரிங்களா? ஓகே, இப்போ அதை கண்டுபிடிக்கலாம். ஹச் ஸ்டாருக்கான ஃபார்முலா வந்து எனக்கு என்ன செய்யும் தெரியும், ஹச் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஐஜி டிவைடட் பை ஏன்ட் ஹச் பார் பிளஸ் ஹச் பார். இதை ஞாபகம் வச்சுக்கணும், டெரிவேஷன் வந்தால் கூட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஐஜிங்கிறது என்ன அப்படின்னா என்ன சர்ஃபேஸோ அந்த சர்ஃபேஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா, அதாவது சர்க்கிளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, லைக் சர்க்கிள்
சர்க்கிளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன அப்படின்னா, IG இஸ் ஈக்குவல் டு பை பை 64 டி பவர் 4. இதே ஸ்கொயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ பவர் 4 டிவைட் பை 12. இதே ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி இது டி அப்படின்னு வச்சுக்கோம். அதாவது வித்து பி டெப்த்து வந்து டி அப்படின்னா ஐஜி என்ன அப்படின்னா பி டி கியூப் பை 12. சரிங்களா. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா த்ரூ தி கிராவிட்டி, அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் வழியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன அப்படின்னா அதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இப்போ சர்க்கிள் அப்படிங்கிறதுனால ஐஜிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பை பை 64 டி பவர் 4. டிங்கிறது டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, 1.5 மீட்டர். சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வருது, 0.2485 மீட்டர் பவர் 4. தென் ஏங்கிறது என்ன அப்படின்னா ஏரியா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 1.767. தென் ஹச் பார்ங்கிறது சம்மில் கொடுத்துருக்காங்க 3 மீட்டர். ஹச் பார்ங்கிறது என்னது, 3 மீட்டர். அதுக்கு பதிலாக 3 மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஹச் ஸ்டாரோட வேல்யூ கிடைக்குது. அது எவ்வளோ அப்படின்னா 3.0468 மீட்டர். அதாவது வாட்டர் லெவலில் இருந்து எனக்கு எவ்வளோ தூரம் தள்ளி பீங்கிற பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 3.0468 மீட்டர் தூரம் தள்ளி என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு பீங்கிற பாயிண்ட் வந்து இருக்குது. So this is how we can calculate the total pressure and center of pressure by using the hydrostatic forces derivation. Thank you.